வேதகம ஆச்சரியங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடென்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் வேதகமத்திலிருந்து ஆச்சரியமான தகவலை படிச்சுட்டு வரோம். இன்றைக்கும் நம்மளோட சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான தகவல் படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு வேதகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான தகவல் நம்ம படிக்க போறோம்? தீர்க்க தரிசனத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி தான் நாம தியானித்துட்டு வரோம். சரி, அதுலயும் தீர்க்க தரிசனத்தில் கொடிய பயங்கரமான மிருகங்கள் அதை பற்றி நாம் தியானித்தோம். அதனுடைய அர்த்தம் என்ன என்பதையும் நாம புரிந்து கொண்டோம். ஆமா, அதற்கு பிற்பாடு தீர்க்க தரிசனத்தில் கொம்புகளுள்ள கொடிய மிருகங்கள் இந்த தலைப்பிலும் நாம் என்ன பண்ணோம், தியானித்து அதனுடைய அர்த்தத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். ஒருவேளை இதை பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தில் தலைகள் உள்ள கொடிய மிருகங்கள். சரி, சில மிருகங்கள் இருக்கு, ஆனா அதுக்கு பல தலைகள் இருக்குது. ஆனா நாம பார்க்கக்கூடிய வண்டலூர் ஜூ போனோம் அப்படின்னாலும் ஒரு தலை உள்ள மிருகத்தை தான் பார்க்க முடியுமே தவிர பல தலைகள் உள்ள மிருகங்கள் எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா தீர்க்க தரிசனம் நம்முடைய கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக, ஆண்டவர் இது என்னது வித்தியாசமா இருக்குதே இதை புரிந்துக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டும் விதத்துல சில மிருகங்களுக்கு பல தலைகள் வைத்து எழுதி வைத்திருக்கிறார். சரி, அப்படி எழுதி வைத்த ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தவும் பிரியமாய் இருக்கிறார். அந்த மிருகம் எங்க இருக்குது? வெளிப்படுத்தலையும் இருக்குது, தானியல்லையும் இருக்குது. சரி, ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். முதல்ல வெளிப்படுத்தல இருந்து நம்ம தொடங்கலாம். சரி, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 17 பல தலைகள் உள்ள கொடிய மிருகம் இருக்கிறது. அந்த மிருகத்தை பற்றி வாசிப்போம். பிற்பாடு அந்த தலைகள் என்பது எதை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். வாசிக்கலாமா? கண்டிப்பா. வெளிப்படுத்தல் 17:3. ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இங்க பாருங்க, வசனம் ரொம்ப ஆச்சரியமாகவும் பயங்கரமாகவும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கு. ஒரு மிருகம் இருக்கிறதா, அதுக்கு எத்தனை தலை அப்படின்னா 7 தலையா, எத்தனை கொம்பு அப்படின்னா 10 கொம்பா, பாக்குறதுக்கு சிவப்பு நிறம் உள்ளதா என்ன பண்ணதா இருக்குதா? அப்ப நீங்க கற்பனை செய்து பாருங்க, ஒரு சிவப்பான ஒரு மிருகம், 7 தலை இருக்குது, 10 கொம்பு இருக்குது, அதுலயும் ஒரு பெண் அதன் மீது ஏறி இருப்பத பார்க்க முடிகிறது. சரி, நாம என்னன்னா குதிரை மேல ஏறி சவாரி செய்யறத பார்த்திருப்போம், இல்ல அப்படின்னா வேற எதுல ஏறுவாங்க, கெஸ் பண்றீங்களா? யானை மேல குட்டீஸ் என்ன பண்ணுவாங்க, ஏறி சவாரி செய்வத பாத்திருப்போம். ஆனா இங்க பாக்குறதுக்கே கொடிய ஒரு மிருகமா இருக்கு, 7 தலை 10 கொம்பு, பாக்குறது சிவப்பா இருக்கு, அது மேல ஒரு பெண் என்ன பண்ணிருக்காங்களா, உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த மிருகத்தை பற்றி நாம் படிக்கும்போது, மிருகம் என்பது ஒரு ராஜ்யத்தையோ இல்ல ராஜாவையோ குறிக்கிறது என்பதை வேதாகமத்துல நம்ம படித்து தெரிந்து கொண்டோம். ஆனா மிருகம் என்பது ராஜ்யத்தை குறித்தாலும் 7 தலை என்பது எதை குறிக்கிறது? அதுக்கு என்ன தீர்க்க தரிசன அர்த்தம் இருக்குது? அந்த பூட்டுக்கு அறியாத தெரியாத புரியாத அந்த தீர்க்க தரிசன அடையாளத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். கண்டிப்பா இதற்கான சாவியும் இந்த அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம தேடி என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். 7 தலைகள் எதை குறிக்கிறது என்பதை பார்க்கலாம். கண்டிப்பா. வெளிப்படுத்தல் 17:9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். வசனம் 10, அவைகள் 7 ராஜாக்களாம். இங்க வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 தலைகளை கொண்ட அந்த மிருகத்தின் 7 தலைகள் எதை குறிக்கிறது அப்படின்னா, அவைகள் 7 ராஜாக்களாம் என்று வேதாகமம் கூறுவதை பார்க்கிறோம். அப்ப நாம ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த மிருகம் என்பது ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த ராஜ்யத்தை 7 தலைகள் அப்படின்னா 7 ராஜாக்கள் என்ன பண்றாங்க, அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கறத குறிப்பதற்காகத்தான் வேதாகமம் 7 தலைகளை பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்போ ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அம்மிருகம் என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது,
அந்த ராஜ்யத்தில் எத்தனை தலைகள் இருக்கிறது? ஏழு தலைகள். அப்ப அந்த ராஜ்யத்தில் எத்தனை ராஜாக்கள் ஆட்சி செய்வார்கள்? ஏழு ராஜாக்கள் ஆட்சி செய்வார்கள். இந்த ராஜாக்களை எல்லாம் ஆட்சி செய்வது யாரு அப்படின்னா அந்த பெண் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, இப்ப அந்த பெண்ணை பற்றி இன்னொரு பதிவுல நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். இப்ப ஏழு தலைகள் என்பது எத்தனை ராஜாக்கள்? ஏழு ராஜாக்களை குறிக்கிறது. இப்ப வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல மட்டும்தான் சரி ஏழு தலை உள்ள பத்து கொம்புள்ள மிருகத்தை எல்லாம் பாக்குறோமா, தானியல் எல்லாம் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியல்லையும் இந்த மாதிரியான மிருகம் எல்லாம் என்ன பண்ணுது இருக்குது. அதுலயும் தானியல் ஏழாம் அதிகாரத்தில் ஒளிந்து இருக்கிறது, நாம கண்டுபிடிக்கலாமா? நிச்சயமா. தானியல் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வாக்கியம், அதின் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தையும் கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் நாலு இருந்தது. அந்த மிருகத்துக்கு நாலு தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல மட்டும் ஏழு தலை உள்ள மிருகத்தை பார்த்தோம் என்று சொல்லுகிறவர்கள் தானியேல் புத்தகத்திலே அந்த மாதிரி மிருகம் இருக்குதுங்கிறத கண்டுபிடித்து விடலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் கம்மியா இருக்குது. சிவிங்கியை பார்க்கிறோம், இந்த சிவிங்கிக்கு எத்தனை தலை இருக்குதா? நான்கு தலைகள். நான்கு தலைகள் இருக்கிறத பாக்குறோம். அப்ப சிவிங்கி ஒரு மிருகம் என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்ப நாலு தலைகள் என்பது எதை குறிக்கிறது? நான்கு ராஜாக்கள். நான்கு ராஜாக்கள். அப்ப ஏழு தலை என்பது ஏழு ராஜாக்கள் என்றால் நான்கு தலை என்பது நான்கு ராஜாக்களை குறிக்கிறது. உதாரணமாக சிவிங்கிங்கிறது கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்படின்னா அந்த கிரேக்க ராஜ்யத்தை எத்தனை ராஜாக்கள் ஆட்சி செய்வார்கள்? நான்கு ராஜாக்கள் ஆட்சி செய்வாங்க. ஏன்னா அதை குறிப்பதற்கு தான் சிவிங்கிக்கு எத்தனை தலை ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க? நான்கு தலைகள் வச்சிருக்கிறாங்க. சரி, அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிருகம் ஏழு தலைகள் கொண்டிருக்கிறது, எத்தனை ராஜாக்கள்? ஏழு ராஜாக்கள் ஒரு ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார்கள். சிவிங்கி எத்தனை தலைகள்? நான்கு தலைகள். இந்த சிவிங்கி என்ற ராஜ்யத்தை எத்தனை ராஜாக்கள் ஆட்சி செய்யறார்கள்? நான்கு ராஜாக்கள் ஆட்சி செய்யறாங்க. சரி, இதை புரிந்து கொள்வதற்கு தான் தலை என்பது ராஜாவை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தலை என்பது ராஜாவைத்தான் குறிக்கிறதுங்கிறதுக்கு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம். சரி, அதற்கு இணையான இன்னொரு அர்த்தத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்க போகிறோம். அதுவும் தானியேல் புத்தகத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். தானியேல் இரண்டாம் அதிகாரம் 32-33 வாக்கியங்கள், அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு ஒரு பெரிய சிலை தரிசனமாக ஆண்டவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. அதுல பாத்தீங்க அப்படின்னா தலை, அந்த சிலையின் தலை தங்கம், மார்பு வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்ததை பார்க்க முடிகிறது, வசனத்தில் வாசிக்க முடிகிறது. தலை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக நம்ம இங்க வந்தோம். நாம என்ன படித்து வைத்திருக்கிறோம், தலை என்பது எதை குறிக்கிறது? ராஜாவை குறிக்கிறது. அப்ப இந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த தலை யாரை குறிக்கிறது அப்படின்னா ராஜாவை குறிக்கிறது என்று தானியேல் சொல்றாரு. சரி, எந்த வசனம் அப்படின்னா தானியேல் இரண்டாம் அதிகாரம் 38 வசனத்தை சொல்றாரு, பொன்னான அந்த தலை நீரே அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை பார்த்து தலை என்பது ராஜாவை குறிக்கிறது, அது உண்மை குறிக்கிறது. ஏன்னா நேபுகாத்நேச்சார் ராஜா தான் பாபிலோனின் ராஜாவாக என்ன பண்ணாரு, இருக்கிறாரு. அப்ப தலை என்பது ராஜாவை குறிக்கிறது என்பதை நாம் இந்த தீர்க்க தரிசன அடையாள பாடங்கள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த உலகத்தையே ஒரு ராஜ்யமா எடுத்துக்குவோம், சரிங்களா? உலகத்தையே ஒரு ராஜ்யமா எடுத்துக்குவோம். சரி, இந்த உலகத்துல எத்தனை தலைகள் ஆட்சி செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல தலைகள். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாங்க, இருக்கதான் செய்யறாங்க. அப்ப 200 மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது, 200 மேற்பட்ட தலைகள் இருக்கிறதுங்கிறத நம்ம என்ன பண்றோம், பாக்குறோம். ஆமாவா இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. இந்த உலகத்தை அங்காங்கே பிரித்து எத்தனையோ தலைகள் ஆட்சி செய்தாலும் இந்த உலகத்தின் கடைசியில் ஒரு தலையானவர் இங்கே வந்து ஆட்சி செய்ய போகிறார், தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார், தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க போகிறார் என்று வேதாகமம் கூறுகிறது. அந்த தலை வேறு யாரும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தலை
என்ற நாமம் இருக்கிறது. அது எங்க இருக்குன்னு வாசிக்கலாமா? ஆமா, நிச்சயமா வாசிப்போம். எபேசியர் 2:22-23 வாக்கியங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இந்த உலகத்தில் ஆங்காங்கே தலையாக சில ராஜாக்கள் ஆட்சி செய்யலாம். அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ராஜ்யங்களுக்கு கீழாக அவர்கள் ஆளுகை செய்யலாம். ஆனா எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு தலை இருக்கிறார். அவர் சீக்கிரத்தில் இந்த உலகத்திற்கு இரண்டாம் முறை வரப்போகிறார். அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து தனக்கு இஷ்டமான நபருக்கு, தனக்கு பிரியமான நபருக்கு, நீதி செய்தவர்களுக்கு, அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராய் தலையாயிருந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார், ராஜ்யத்தை கொடுக்க போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப தலை என்பது ராஜாவை குறிக்கிறது. ஏழு தலை என்பது ஏழு ராஜாக்களை குறிக்கிறது. அது வெளிப்படத்துல பார்த்தோம். தானியல்ல பார்த்தது நான்கு தலை. நான்கு தலை என்பது நான்கு ராஜாக்களை குறிக்கிறது. எல்லா தலைக்கும் மேலான தலை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வியூவர்ஸுடைய வாழ்க்கையில சில நேரத்துல ராஜாவாக ஆளுகை செய்கிறது நோயாக இருக்கலாம், கண்டிப்பா கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இன்னும் உறவுகளினால் ஏற்படுகிற பிரச்சனையாக இருக்கலாம். அதுதானே நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைத்தார் போல் போகும்படியாக இல்லாம ரொம்ப கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்துகிறதா இருக்குது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தலையாக இருக்கலாம். ஆனா அந்த தலைக்கெல்லாம் மேலான தலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்டிப்பா அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மீட்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் சீக்கிரமாய் மீட்பார் என்ற நம்பிக்கையை இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. வேதாகமத்தில், அதுவும் தீர்க்க தரிசனத்தில், தலை என்பது எதை குறிக்கிறது அப்படின்ட்டு அந்த தலை ஒரு ராஜாவை குறிக்கிறது என்று சொன்னீங்க. எல்லா தலைகளுக்கும் மேலான தலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. நேர்கள் ஒவ்வொருவருக்கும் இது ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமே நண்பரே. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.